ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோள தோசை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஊற வச்ச சோளம் ஒரு கப்பு, உப்பு, மிளகாய் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். இல்லைன்னா குக்கரில் வச்சு ஒரு 5-6 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய், பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சோளம் வந்து கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பேசாமல் கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும் அரைச்ச மாவு. இதில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஒரு கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு உப்பு, வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. இது வந்து மக்காச்சோளத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தான் கஷ்டம். இதை நம்ம பேசாமல் மாவை அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக பொடியாக துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க, திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் வெந்ததும் எடுத்து நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். கூட சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். இது நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கும்போது கூட மக்காச்சோளத்தோட இட்லி அரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறது. மாவு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.